Black Sheep Digital Awards 2022க்கு நாமினேட் ஆன உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸ் ஷோஸ் அண்ட் சேனல் வின் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கனா உடனே கூகுள்ல blacksheep.com குள்ள போய் ஓட் நவ பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஓட்டிங் பேஜ் குள்ள போயிடுவீங்க. அங்க உங்களுடைய நம்பர், மெயில் ஐடி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்து உள்ள போய் செலக்ட் கேட்டகரி கொடுத்து ஒவ்வொரு கேட்டகரியிலயும் இருக்கிற நாமினில உங்க ஃபேவரட் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. Black Sheep Digital Awards இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக வருகின்ற January 9th. கடைசியாக வீட்டுக்கு படம் வந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தனா எனக்கே தெரியல, அவ்வளோ வருஷம் முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு எஸ்டிஆர் படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ, மாநாடு ஸ்பெஷல் இஎஸ்பி. நம்ம எடிட் டீமில் யாரோ ஒரு சிம்பு ஃபேன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் சிம்பு படத்தை கிரிட்டிஃபைஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. அதை திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறதே எனக்கு லூப்பில் போயிட்டு இருந்தது. அதனால் எஸ்டிஆர் படத்தை கிரிட்டிஃபைஸ் பண்ணாமல் புகழ்ந்தே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இந்த வீடியோ. மாநாடு ஒரு நார்மல் படம் கிடையாது, ஒரு ஹை கான்செப்ட் படம். ஹை கான்செப்ட் படம் தான் என்ன, ஒரு கான்செப்டை நம்பி எழுதப்படுற கதைகள் தான் ஹை கான்செப்ட் படம். இப்போது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் உருவாகிற கதைகளை ஹை கான்செப்ட் கதைகள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஜூக்கு போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மிருகங்களுக்கு பதிலாக டைனோசர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அப்படி வந்தது தான் ஜுராசிக் பார்க். நம்ம தூங்கும்போது கனவு வருது, கனவுல திருப்படுத்துங்கிட்டோம்னா மறுபடியும் கனவு வருமா, இப்படி யோசிச்சா அதுதான் இன்செப்ஷன். இந்த மாதிரி டைம் லூப்புங்கிற கான்செப்டை பேஸ் பண்ண படம் தான் மாநாடு. இந்த டைம் லூப் கான்செப்டை பேஸ் பண்ணி நிறையா படங்கள் வந்திருக்கு, அதில் முக்கால்வாசி படம் நல்லா இருக்காது. அப்படி இருக்கும்போது மாநாடு எந்த வகையில் இந்த டைம் லூப்பை சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எந்த மாதிரியான கான்செப்ட் எடுத்தாலும் அதே கான்செப்டில் அதுக்கு முன்னாடியோ அப்புறமோ படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே 8 ஸ்வரம் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி சில படங்கள் மட்டும் ஸ்பெஷலாக நிற்கிது? அதுக்கு காரணம் அந்த படங்கள் தான் எடுத்துக்கிட்ட கான்செப்டை வெறும் பேஸ்மெண்ட்டாக மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பில்டிங் கட்டு போயிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஆள் மாறாட்டோங்கிற கான்செப்டில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நம்ம மனசில் நிற்கிற ஒரு சில படங்களை நான் சொல்கிறேன். ஒரு பொய் சொல்லி ஆரம்பித்து பொய் மேலே போய் அடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும், அதுதான் தில்லுமுல்லு. ஒருத்தர் ஆள் மாறாட்டம் பண்ணாமல் ரெண்டு பேர் மாறி மாறி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டா எப்படி இருக்கும், அது வெற்றி கொடிக்கட்டு. ஒரு ஆம்பளை பொம்பளையா ஆள் மாறாட்டம் பண்ணால் எப்படி இருக்கும், அது அவ்வேஷன் மகி. 2K Kids புரியுற மாதிரி சொல்லணும்னா ரெமோ. இப்படி என்னென்ன படங்கள் ஆள் மாறாட்டங்கிற கான்செப்ட் மேலே ஒரு யூனிக்கான ஃப்ரெஷ்ஷான ஐடியா வச்சிருக்கோ அந்தந்த படங்கள் தான் ஸ்பெஷலாக தனியாக நிற்கிது. அந்த மாதிரி டைம் லூப்புங்கிற கான்செப்டில் நிறையா படங்கள் வந்தாலும் மாநாடு எடுத்துக்கிட்ட அந்த யூனிக்கான ஃப்ரெஷ்ஷான ஐடியா ஹீரோக்கும் டைம் லூப் ஆகும், வில்லனுக்கும் டைம் லூப் ஆகும் அப்படிங்கிறது தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹீரோக்கு சேலஞ்சே இல்லாமல் போயிருக்கும். திருப்பி திருப்பி வர ரிப்பீட்டேஷன் போர் அடிக்க கூட சான்ஸ் வந்துருக்கும். அந்த டைமில் தான் வில்லனுக்கும் டைம் லூப் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம தமிழ் சூப்பர் ஹீரோ வீடியோவில் சொன்ன மாதிரி ஹீரோவுக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அதே சூப்பர் பவர் வில்லனுக்கும் இருக்குது. ஹீரோ அதை நல்லதுக்கு பயன்படுத்துகிறாரு, வில்லன் கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாரு. இப்போது அந்த ஒரு நாளுங்கிறது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுது. ஹீரோ எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணால் வில்லன் இப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுறாரு, ஹீரோ அதை பண்ணால் வில்லன் இப்படி பண்ணுறாரு. இப்படி சேலஞ்சிங்காகவே போயிட்டுருக்கிறதுனால தான் மாநாடு அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது. ஒவ்வொரு தடவை ஹீரோ முழிக்கிறத பார்க்கும்போதும் வில்லனும் முழிக்கிறத பார்க்குறாரு, அதுவே நமக்கு செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. டைம் லூப்புங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் மாதிரி எழுதாமல் அந்த டைம் லூப்புங்கிற ஐடியாவால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாம் படம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்துலையும் ஹீரோ இன்னொருத்தர் சுட்டுக்கொள்றது தானே மாசாக இருக்கும், எந்த படத்தில் ஹீரோ தன்னையே சுட்டுக்கிறது மாசாக இருக்க முடியும், இந்த படத்தில் இருக்க முடியும். எல்லா படத்துலையும் ஹீரோ கொல்லணும் தானே வில்லன் அணைஞ்சிக்கிட்டு இருப்பான், எந்த படத்தில் ஹீரோவை கொண்டுடாதீங்க அப்படின்னு வில்லன் அடம் பிடிக்க முடியும், இந்த படத்தில் முடியும். இந்த படத்தில் தான் பிரேம்ஜியை கூட கொண்டுட்டு திருப்பி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூமெண்ட்ஸ் தான் ஒரு படத்தை மெமரபுளாக வச்சிருக்கும். இந்த படத்தில் தான் ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்துடைய ஃபைட் சீனாக இருந்திருக்க வேண்டிய சீன் கூட ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்க முடியும், அதையும் ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்க முடியும். அதனால தான் அந்த குடோன் ஃபைட்டு இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு ஃபிஸ்ட் ஃபைட் வச்சிருக்கலாம். வில்லன் இப்படி அடிச்சுட்டா ஹீரோ திருப்பி லூப் ஆகிட்டு வந்து அதை இப்படி தடுத்துருவார், திருப்பி ஹீரோ இப்படி அடிச்சுட்டா திருப்பி வில்லன் லூப் ஆகிட்டு வந்து இப்படி தடுத்துருவார். அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தா சமச்சாலியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் சொல்ல வந்த பாயிண்ட் இது தான். மாநாடு படத்தில் வர விஷயங்கள் ஒரு டைம் லூப் படத்தில் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மொமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப வருஷத்துக்கு இந்த படம் மெமரபுளாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்குறோம்ல இந்த ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் எல்லாம், இதெல்லாம் உண்மையான சைனீஸ் ஃபுட்டே இல்லையாமே, சைனாவில் போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அங்கே கிடைக்கிற நூடுல்ஸ் தான் வாயிலே வைக்க முடியாதான், ஒரு மாதிரி இருக்குமா. நம்ம ஊர் ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர் தான் வேறு மாதிரி சமைச்சு நமக்கு பிடிக்கிற மாதிரி தந்துடுறாரு. என்னென்ன சொல்கிறான்னு ஷோக்கு டைட்டில் வச்சனால என்னடா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதே ஃபாஸ்ட் ஃபுட் தியரி தான் நம்ம தமிழ் படங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் லூப்பு, டைம் ட்ராவல், சூப்பர் ஹீரோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஃபாரினில் நிறையா பார்த்துருப்போமா, இங்கே வந்தால் நமக்கே தெரியாமல் கம்பேர் பண்ணிடுவோம்.
அதை நம்ம ஊர் நேட்டிவிட்டியோட இந்த அஜினமோட்டோலாம் போட்டு அடித்து எடுக்கும்போது அது ஒரு ஃப்ளேவராக வருது, அது இன்னுமே ஃபன்னாக இருக்குது. உதாரணத்துக்கு ஏஏ ரோபோட் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் கான்செப்ட்டு, இது வெளிநாட்டில் என்னெல்லாம் பண்ணும், செக்யூரிட்டி கொடுக்கும், இல்லை உலகத்தை அழிக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கும். ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுது, லவ் பண்ணுது. இதுதான் நம்ம ஊரோட நேட்டிவிட்டி. இந்த சிம்பிளான ஐடியானால தான் எந்திரன் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குது. டைம் மிஷின் கிடச்சா ஃபாரின் படத்தில் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு பேரழிவை தடுக்கிறதுக்கு போவாங்க, இல்லை யாராவது முக்கியமான ஆளை கொலை பண்ணுறதுக்கு போவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அதை வச்சு ஜோசியம் பார்க்கலாம். ஜோசியோங்கிற நம்ம ஊர் அஜினமோட்டோவை ஃபாரின் டைம் மிஷினில் தூவினதுனால தான் இன்டர்நெட் நிலையை பார்க்கறதுக்கும் ஜாலியாக இருக்குது. டைம் லூப்புங்கிற ஃபாரின் கான்செப்ட்டுக்கு வெள்ளக்காரங்களே அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் சயின்ஸு அனாமலி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு எதுவும் புரியாது. ஆனால் இந்த படத்தில் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனு உண்மையிலேயே நல்லா இருக்குது. விக்ரமாதித்யனே ஒரு டைம் லூப்பில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மையிலே சரியான பெர்ஸ்பெக்டிவ். இப்படின்னு சொல்கிறது கம்பி கட்டுற கதை, அதை நம்ம ஊர் கம்பியில் கட்டினா இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்குது. அதனால தான் டைம் லூப்புங்கிறது ஃபாரின் கான்செப்டாக இருந்தாலும் அதில் நம்ம ஊர் மித்தாலஜியை மிக்ஸ் பண்ணுறது, நம்ம ஊருடைய அரசியல் பிரச்சனைகளை மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி மாநாட இன்னும் ஸ்பெஷலாக்குது. இதுதான் இந்த வீடியோடைய ஃப்ரைட் ரைஸ் தத்துவம். இப்போது இந்த வீடியோக்கான டிஸ்கஷன் கேள்வி, எப்போவும் வெங்கட் பிரபு ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி படம் எடுக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஹாலிவுட் கண்டென்ட் கொடுப்போம். எந்த வெங்கட் பிரபு படத்தை ஹாலிவுட்ல ரீமேக் பண்ணால் சூப்பராக இருக்கும், அந்த படத்தில் டாம் க்ரூஸ், ராக்குன்னு யார் வேணால் நடிக்கட்டும், ஆனால் கூட பிரேம்ஜி இருக்கணும். எந்த படத்தை ரீமேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், தமாஷாக இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு படத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். நா மணி மாறன்.